Hi guys, welcome to our TNPC VIP notes. போன வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா குப்தர்கள் சாளுக்கியர்கள் பல்லவர்கள் பாண்டியர்கள் அப்புறம் சோழர்கள் ராஷ்டிரகூடர்கள் இவங்களெல்லாம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா டெல்லி சுல்தான்கள் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டெல்லி சுல்தான்கள்ல வந்து பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த டெல்லி சுல்தான்கள்ல வந்து ஒரு ஐந்து வம்சங்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கு. இந்த ஐந்து வம்சங்கள் பத்தினா என்னென்ன அப்படிங்கறது நம்ம எல்லாருமே தெரியும். அது ஃபர்ஸ்ட் வந்து அடிமை வம்சம், இரண்டாவது கில்ஜி வம்சம், மூணாவது துக்ளக் வம்சம், நானாவது சையத் வம்சம், அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா லோடி வம்சம். இது வந்து பாத்தீங்கன்னா இது இதுல உள்ள எல்லா வம்சத்துல உள்ள முதல் லெட்டர்ஸ் இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா எடுத்தீங்கன்னா ஒரு சின்ன ஷார்ட்கட் மாதிரி வரும். இது வந்து சும்மா இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன். அகிது சைலோ அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அகிது சைலோ ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம வரிசையா வந்து இந்த வம்சத்தினுடைய இதை வந்து ஆர்டரா வச்சுக்கலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்கள்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா அடிமை வம்சத்தை பத்தி தான். இந்த அடிமை வம்சம் பாத்தீங்கன்னா 1206ல இருந்து 1290 வரையா இந்த அடிமை வம்சம் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க டெல்லி சுல்தான்கள்ல. ஃபர்ஸ்ட் 1206ல கோரி வந்து இறந்துறாரு. ஸோ கோரி இறந்ததுக்கு அப்புறம் அவரோட அடிமையான குத்புதீன் ஐபக் பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து தன்னை வந்து அரசரா அறிவிச்சுக்கிறாரு. ஸோ வந்து அடிமை வம்சத்தினுடைய முதல் அரசர் அப்படின்னு பாத்தீங்கன்னா குத்புதீன் ஐபக். இந்த குத்புதீன் ஐபக்கினுடைய காலம் பாத்தீங்கன்னா 1206ல இருந்து 1210 வரையா. இந்த குத்புதீன் ஐபக் பாத்தீங்கன்னா 1210ல போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்து இறந்துறாரு. ஸோ இவருக்கு அப்புறம் வந்து ஆட்சிக்கு வர்றது வந்து பாத்தீங்கன்னா இல்துத்மிஸ். இவருடைய காலம் 1210ல இருந்து 1236 வரையா. இவர் வந்து பாத்தீங்கன்னா 26 ஆண்டுகள் வந்து ஆட்சி புரிகிறாரு. ஸோ 26 ஆண்டுகள் ஆட்சி புரிஞ்சதுக்கு அப்புறமா 1236 ஏப்ரல் மாசம் வந்து இவர் வந்து இறந்துறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றது 1236ல இருந்து 1240 வரையா ரஷ்யா அப்படின்றவங்க வந்து ஆட்சிக்கு வராங்க. இவங்களுக்கு வந்து எதிராக பாத்தீங்கன்னா அந்த துருக்கிய பிரபுக்கள் வந்து சதி செய்யறாங்க. ஸோ இந்த சதி செஞ்சு அவங்க வந்து கொண்டுறாங்க, இந்த ரஷ்யாவை வந்து கொண்டுறாங்க. அடுத்து நமக்கு பாத்தீங்கன்னா 1266ல இருந்து 1287 வரையா ஆட்சி செய்யறது பாத்தீங்கன்னா பால்பன். இவர் வந்து கியாசுதீன் பால்பன் சொல்றாங்க. இந்த பால்பன் பாத்தீங்கன்னா 1287 வந்து இறந்துடுறாரு. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றது 1290 படை தளபதியா பணியாற்றின அந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவரை வந்து பாத்தீங்கன்னா இந்த டெல்லி சுல்தான்களுடைய அடிமை வம்சத்துக்கு பாத்தீங்கன்னா அரச பிரதிநிதியா பொறுப்பேற்கிறாங்க. இந்த அரச பிரதிநிதி அப்படின்றது வந்து நாயப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அரச பிரதிநிதியா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் இந்த பால்பனுடைய மகன் கைகு பாத்திருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து கொண்டுறாரு. அவரை கொண்டதுக்கு அப்புறம் இந்த ஜலாலுதீன் வந்து முறையா வந்து அரியணை ஏறிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த ஜலாலுதீன் கில்ஜில இருந்து தான் கில்ஜி வம்சம் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் நம்ம ஸ்கூல் புக்ல ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. 1288 அப்புறம் 1293 இந்த ரெண்டு காலகட்டத்திலையும் பாத்தீங்கன்னா வெனிஸ் நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற பயணியான மார்க்கோ போலோ அப்படின்றவர் வந்து ரெண்டு முறை காயலுக்கு வர்றாரு. இந்த காயல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா பிற்கால பாண்டியர்களுடைய முக்கிய துறைமுகம் சரிங்களா. இது ரொம்ப முக்கியமான நியூஸ், இது வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஒன்னுக்கு அப்புறம் ரெண்டு, ரெண்டுக்கு அப்புறம் 2 8, இங்க ரெண்டு போட்டுக்கிறதுனால 2 8 அதுக்கப்புறம் போறாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுல இருந்து 5 வருஷம் கழிச்சு 1293 இந்த 2 வருஷங்கள்ல இந்த வெனிஸ் நகர பயணி வந்து வர்றாரு, காயலுக்கு வர்றாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கில்ஜி வம்சம் பாத்துட்டு இருக்கோம். இந்த கில்ஜி வம்சம் பாத்தீங்கன்னா 1290 இருந்து 1320 வரையா வந்து ஆட்சி செய்யறாங்க. இந்த கில்ஜி வம்சத்துல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்சி பண்றது வந்து ஜலாலுதீன் கில்ஜி. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1290 இருந்து 1296 வரையா. நம்ம ஸ்கூல் புக் டேட்டால பாத்தீங்கன்னா 1296 இருந்து 1316 வரையா கொடுத்துருக்காங்க. 7th புக்ல வந்து இது கொடுத்துருக்காங்க, இது கொஞ்சம் பாத்துக்கோங்க, இது தப்பு மாதிரி தெரியுது. ஸோ ஜலாலுதீன் கில்ஜியுடைய காலம் வந்து 1290 இருந்து 1296 வரையா. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த 1296 இருந்து 1316 வரையா ஜலாலுதீன் கில்ஜி வந்து இறந்ததுக்கு அப்புறமா இந்த அலாவுதீன் கில்ஜி வந்து 1296 வந்து பதவிக்கிறாரு. இந்த ஜலாலுதீன் கில்ஜி எப்படி இறந்திருப்பார் அப்படின்னா இந்த அலாவுதீன் கில்ஜி தான் அந்த ஜலாலுதீன் கில்ஜிய வஞ்சகமா கொண்டிருப்பாருன்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அலாவுதீன் கில்ஜியுமே வந்து பாத்தீங்கன்னா 1316 அவர் இறந்துறாரு.
1303ல இந்த அலாவுதீன் படைகள் வந்து பாத்தீங்கன்னா சித்தூரை வந்து சூறையாடியிருக்கு. இந்த சித்தூரை சூறையாடுறப்போ எதிர்த்து நின்றவங்க பாத்தீங்கன்னா யாருன்னா ராஜபுத்திர படைகள். இந்த ராஜபுத்திர படைகளை இந்த அலாவுதீன் படைகள் வந்து இந்த சித்தூர் சூறையாடலப்போ வந்து திணறடிச்சன அப்படின்னு சொல்லி நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து கிபி 1310ல தனது தலைமை தளபதி மாலிகபூரை தென்புலத்தில் உள்ள வெகு தொலைவில் உள்ள மதுரைக்கு இவர் வந்து படையெடுக்க அனுப்பிச்சாரு. யாரா? அலாவுதீன் கில்ஜி. சரிங்களா? அடுத்து தென்புலத்துக்கு படையெடுத்து அனுப்பிச்ச உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா 1311ல அங்கிருந்து ஏராளமான செல்வ குவியலோட மாலிகபூர் வந்து மறுபடியும் டெல்லிக்கு திரும்புறாரு. அடுத்து வந்து ஆட்சிக்கு வந்தது பாத்தீங்க அப்படின்னா துக்ளக் வம்சம். இந்த துக்ளக் வம்சம் ஆண்ட காலம் பாத்தீங்கன்னா 1320ல இருந்து 1414 வரைக்கும். இது 14 ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிடுவீங்க. இந்த துக்ளக் வம்சத்துல ஃபர்ஸ்ட் ஆட்சிக்கு வர்றது பாத்தீங்கன்னா கியாசுதீன் துக்ளக். இவருடைய காலம் 1321ல இருந்து 1325 வரையா. இந்த கியாசுதீன் துக்ளக் அப்புறமா வந்து ஆட்சிக்கு வர்றது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜுனாகான். இந்த ஜுனாகான் வந்து தன்னுடைய தந்தையான இந்த கியாசுதீன் துக்ளக்கை வந்து கொன்னுட்டு தான் இவர் வந்து ஆட்சிக்கு வர்றாரு. இந்த ஜுனாகான் அப்படின்றவர் தான் முகமது பின் துக்ளக் அப்படின்ற பெயரோட அரியணை ஏறுறாருன்னு சொல்லி சொல்றாங்க. இவர் வந்து 1325ல அரியணை ஏறுறாரு. இவர் வந்து எது வரைக்கும் ஆட்சி பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1325ல இருந்து 1351 வரையா இவர் ஆட்சி செய்யறாரு. இந்த 1325ல முகமது பின் வந்து துக்ளக் பதவியேத்த உடனே இவர் என்ன சொல்றாருன்னா சமண துறவிகளுக்கு அரசு அலுவலர்கள் பாதுகாப்பு அளிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆணை பிறப்பிக்கிறாரு. அடுத்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஹோலி பண்டிகைகள் எல்லாத்துலயுமே வந்து இவர் பங்கேற்றுக்கிறாருன்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து 1351ல தனது 26வது ஆட்சி ஆண்டின் முடிவுல இந்த முகமது பின் துக்ளக் வந்து இறக்குறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆட்சிக்கு வர்றது பாத்தீங்கன்னா பெரசா துக்ளக். இவருடைய ஆட்சி காலம் 1351ல இருந்து 1388 வரையா. இந்த 1388ல தனது 83வது வயதுல இந்த பெரசா துக்ளக்கும் அவர் இருந்து இறந்துறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கடைசி ஆட்சிக்கு வர்றது நஸ்ருதீன் முகமது ஷா. இந்த நஸ்ருதீன் முகமது ஷா அப்படின்றவர் தான் கடைசி துக்ளக். இவருடைய காலத்துலதான் பாத்தீங்கன்னா தைமூர் வந்து படையெடுத்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இவருடைய காலம் பாத்தீங்கன்னா 1394ல இருந்து 1412 வரையா. இந்த தைமூர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. அவர் இன்னொரு பேர் என்னன்னா தாமர்லைன். இந்த தாமர்லைனும் தைமூரும் ஒண்ணுதான். இவர் பாத்தீங்கன்னா இந்த தைமூர் 1398 டிசம்பர் மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா டெல்லியை வந்து கைப்பற்றுறாரு. ஸோ தைமூர் படையெடுப்பு 1398 டிசம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த தைமூர்ன்றவர் என்ன பண்றாருன்னா தன் கைப்பற்றின பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து தன்னுடைய பிரதிநிதி யாருன்னா கிஷிர்கான். இந்த கிஷிர்கானை வந்து தன்னுடைய கைப்பற்றின பகுதிகள் எல்லாத்துக்குமே வந்து ஆளுநரா நியமிக்கிறாரு. அவர் கைப்பற்றின பகுதி என்னென்னு பாத்தீங்கன்னா டெல்லி, மீரட், பஞ்சாப். இந்த கிஷிர்கான் வந்து பாத்தீங்கன்னா 1414 சையது அரச வம்சத்தை தோற்றுவிக்கிறாரு. இந்த சையது அரச வம்சம் பாத்தீங்கன்னா 1451 வரையா நீடிக்குது. இது நம்ம எல்லாருமே வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து 1414 ஆரம்பிக்குது. அப்புறம் வந்து 1-1 இந்த கடைசியில போட்டிருக்காங்க. 4-5 வந்து ஓடால வருது. சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இந்த சையது வம்சத்துடைய கடைசி சுல்தான் அலாவுதீன் ஆலம்ஷா. இந்த அலாவுதீன் ஆலம்ஷா வந்து 1451ல தன்னுடைய அரச பதவியை வந்து திறந்திருப்பாரு. இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த டெல்லி சுல்தானி ஆட்சியினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றிலேயே ஆட்சி உரிமையை தாமாகவே திறந்து டெல்லிக்கு வெளியே ஒரு சிறிய நகருக்கு சென்று முழுமையாக 30 ஆண்டுகள் மன நிறைவோடும் அமைதியோடும் வாழ்ந்த ஒரே சுல்தான் யாருன்னு பாத்தீங்கன்னா சையது வம்சத்துல வாழ்ந்த இந்த ஆலம்ஷா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ரொம்ப முக்கியம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா லோடி வம்சம் அப்படின்றவங்க அரசாள்றாங்க. அவங்க 1451ல இருந்து 1526 வரைக்கும் வந்து அவங்க அரசாட்சி பண்றாங்க. பகலூர் லோடி அப்படின்றவர் தான் இந்த லோடி வம்சத்தை முத முதலா தோற்றுவிக்கிறாரு. இந்த பகலூர் லோடியை தொடர்ந்து அவருடைய மகன் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் லோடி அப்படின்றவர் சுல்தானா பொறுப்பேற்கிறாரு. இவர் எப்ப பதவியேற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா 1489ல சிக்கந்தர் லோடி அப்படின்றவர் வந்து சுல்தானா பதவியேற்கிறாரு. அதுக்கப்புறம் 1517ல சிக்கந்தர் லோடி இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் வந்து அரச பதவி ஏற்கிறாரு. அதுக்கப்புறம் 1526ல இது வந்து ரொம்ப முக்கியமானது, எல்லாருக்குமே தெரியும். 1526ல பானிபட் போர்க்களத்துல பாபரால இந்த இப்ராஹிம் லோடி அப்படின்றவர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. ஸோ இந்த 1526ல நடந்த பானிபட் போரோட பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தானியம் முடிவுக்கு வருது. ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் டெல்லி சுல்தான்கள் பற்றி பார்த்துருந்தோம்.
சோ நம்மளுடைய அடுத்த வீடியோல விஜயநகர பாமணி அரசுகள் பத்தி பார்க்கோம். இந்த விஜயநகர பாமணி அரசுகள் வந்து எப்ப தோன்றி இருக்கும் பாத்தீங்கன்னா, டெல்லி சுல்தான்கள் ஆரம்பிச்சு ஒரு 130 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர பாமணி அரசுகள் வந்து தோன்றி இருக்கும். சோ இத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். சோ அதோட சேர்த்து விஜயநகர பாமணி அரசோட சேர்த்து சில முக்கியமான நிகழ்வுகள் பத்தியும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம். சோ தேங்க்யூ கைஸ்.